ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாபோ சேனல். கொஞ்சம் வீட்டில் ப்ராப்ளம், அதனால வீடியோ போட முடியல. இன்னைக்கு தான் வீடியோ போட முடிஞ்சது. அதுவும் வந்து சிம்பிளான ஒரு வீடியோ தான். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட் படிக்க போகிறோம். கமெண்ட்னா கொஞ்சம் வித்தியாசமான கமெண்ட் இது, அதனால யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்னா கொஞ்சம் இது வந்து இன்ட்ரெஸ்டான கமெண்டை படிக்கலாம். நம்ம நார்மலாக படித்து எல்லாம் சாப்பிட்டேன்னு கேட்பாங்க, என்ன பண்ணுறது கேட்பாங்க, உங்கள் ஊர் எங்கிறது கேட்பாங்க. இதெல்லாம் வந்து போர் அடிச்சிச்சு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக நான் தேடி பார்த்து ஒரு ரெண்டு மூணு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், அதை படிக்கலாம். இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்போதான். ஓகேவா? ஓகே. இது ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா, உங்களுக்கு உங்க ரெண்டு பேருக்கு யார ரொம்ப பிடிக்கும் கேட்டிருக்காங்க. ரெண்டு பேர்னா நான், எனக்கு யார ரொம்ப பிடிக்கும், சந்தியா கேரளா ரொம்ப பிடிக்கும் கேட்டிருக்காங்க. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் நாம ஆன்சர் பண்ண போறோம். ஓகேவா? அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் யார சொல்ல போறேன், எப்படி இருந்தாலும் யார சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும். நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. எனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? யாருமே பிடிக்காதே. யாருமே பிடிக்காதா? யாராச்சும் ஒருத்தர் சொல்லிதான் ஒண்ணு சொல்லு. விட்டு கொடுக்க மாட்டான் யாருக்கிட்டயும். அசிங்க அசிங்கமா கேட்டா கூட திருப்பி சந்தியா அப்படின்னு வருவான். அதனால பிடிக்கும், கேட்டதெல்லாம் வாங்கி தருவான். அதனால ரொம்ப பிடிக்கும். ரொம்ப போய் சொல்லுது சந்தியா, அதுலயே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து எங்க போனாலும் என் பின்னாடியே நடு சுத்தினே இருப்பான். எனக்கு பதில் அவன் தான் திட்டுவாங்க. எங்க அம்மா கிட்ட தொடப்பட்டில அடிலாம் வர வாங்கியிருக்கான். தொத்தி அனுப்பிச்சிருவாங்க வீட்டை விட்டு போயிடுறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இது இது கேட்பேன், வாங்கி தருவான். அப்புறம் சொல்லி தருவான். டியூஷன் என்ன பத்தி நல்லா சொல்லிட்டு நல்லவன் கிடையாதான். என்ன பண்றது, வீட்டுல கஷ்டத்துல புரிஞ்சுப்பான். அதனால ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஜீசஸ் மேல பக்தியா இருப்பான், அதுவும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பாசமா இருப்பான் எங்க மேல எல்லாம், அம்மா அப்பா அக்கா அக்கா மேல எல்லாம் பாசமா இருப்பான். சரி ஓகே, இவ்வளவு சொல்லிச்சு, இதுவே போதும் நினைக்கிறேன். பாத்துக்கலாம் வீடியோ வேலை சொல்லிதானே ஆகணும். என்ன பண்றது, பாத்துக்கலாம். சரி, இப்ப நான் வந்து எனக்கு யார பிடிக்கும்னு நான் சொல்றேன். ஏன்னா நான் உண்மையை சொல்றேன், நான் போய் சொல்ல, நான் உண்மையை சொல்றேன். யார பிடிக்கும் நான் உண்மையதான் சொல்லுவேன், நான் போய் சொல்ல மாட்டேன். ஓகேவா? எனக்கு வந்து யார பிடிக்கும்னா ரொம்ப உண்மையை சொல்றேன். எனக்கு வந்து நான் லவ் பண்ற பொண்ணு தான் பிடிக்கும். இன்ஸ்டால பாத்திருப்பீங்க, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. எனக்கு வந்து அந்த பொண்ணு வந்ததுதான் என் லைஃப்ல டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. நல்லா பாத்துக்கும் அந்த பொண்ணு. யாருக்கும் வந்து அவ்வளோதான், எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து யாருமே வந்து அவ்வளோலாம் எதுவுமே செஞ்சது இல்லையா. நீங்க இது பண்றா இன்னாதான், நான் இவ்வளவுதான் அசிங்க சிங்க சிங்கமா கேட்டா கூட திருப்பியும் வர்றதுதான் அந்த பொண்ணு. எங்க வீட்லயும் யாருமே நான் இப்படி பாக்கல. என்ன ஒரு ஆளா மதிச்சு அந்த பொண்ணு இருக்குதுன்னா, ஒரு பொண்ணுன்னு இருக்குன்னா அந்த பொண்ணு மட்டும்தான். நான் லவ் பண்ற பொண்ணு மட்டும்தான் என்ன ஆளா மதிச்சு இருக்குது, வேற எந்த பொண்ணுமே இல்ல. அதை சொல்லும் போது மனசுலாம் கஷ்டமா தான் இருக்குது. என்ன பண்றது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னா அவங்களுக்கு அப்படியே பெருமையாயிடும். பா பாருப்பா என்ன இவ்வளவு பெருமையா சொல்றான். சொல்ல விரும்பல, இருந்தாலும் அது கமெண்ட்னா உண்மையா இருக்கணும். இல்ல கமெண்ட்னா ஒரு உண்மையா இருக்கணும். அதனால நான் உண்மையா சொல்றேன், ரொம்ப பிடிக்கும். லைஃப்ல அந்த பொண்ணால் தான் நான் எவ்வளவோ திருந்தி இருக்கிறேன். நான் திருந்தி இருக்கிறனா எப்படி தெரியுமா, சின்ன சின்ன கெட்ட பழக்கம் எல்லாம் இருந்தது. சின்ன கெட்ட பழக்கம்னா பேட் ஹேபிட்ஸ்னா அப்படிலாம் இல்ல, ஒரு பொய் சொல்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிறைய இருந்தது. அதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. நம்மளுக்காக ஒரு பொண்ணு இருக்கு, பைக் ஸ்பீடா ஓட்டக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகும், நம்மளுக்காக அந்த பொண்ணு இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப சொல்லணும்னு ஆரம்பிச்சா நான் சொல்லிதான் போவேன். அந்த பொண்ணை பத்தி உண்மையா அந்த பொண்ணு எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கேரக்டர் அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி, எப்படின்னா அடே நான் சொன்னாலும் கேட்டுக்கிற மாதிரி, எதுக்கு வைத்தாலும் அழுவுறது, நான் சும்மா ஏதாச்சும் சொன்னா கூட அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணு. எதுல பிடிக்குதோ இல்லையோ, அந்த கேரக்டரு, அந்த பாசமா பாத்துக்கிறது,
அந்த மாதிரி இதுலலாம் ரொம்ப பிடிக்கும். தெரியல அந்த பொண்ணை பத்தி பேசினாலே ஒரு மாதிரி கண்ணு கலங்கும். நம்மளுக்காக இப்பெல்லாம் ஒரு பொண்ணு இருக்குதா அப்படின்லாம் கேட்க தோணும். சொல்ல வார்த்தை இல்ல அந்த பொண்ணை பத்தி. இந்த மாதிரிலாம் எது கழுவுற ஒழுங்கா என்ன செய்யா? போதுமா சரியா? நம்மளுக்கு ரெண்டு பேருக்கு தான் தெரியும் யாரு உண்மையா சொன்னா யாரு பொய் சொன்னா நம்ம ரெண்டு பேரும் தெரியும். ஓகே.